Hi friends, welcome to RPS Cooking. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க. வீட்லேயே செய்யலாம், இனி வெளியே போய் இது வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆமாங்க, ஷவர்மா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க காய்கறி சாப்பிட்லைன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மயனைஸ் வந்து வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணது. பன்னீர் வந்து ஒரு 8 துண்டு எடுத்துக்கோங்க, இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. ஈஸ்ட் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மின்ட்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன். தயிர் 2 டேபிள்ஸ்பூன். அதே மாதிரி கேரட்டை நல்லா 1 கேரட்டை ஜூலியன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோசையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடமிளகாய் பச்சையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. கரம் மசால் 1/2 டேபிள்ஸ்பூன். பட்டர் 2 டேபிள்ஸ்பூன். சுகர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்ம ஷவர்மா செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ள போவோம். இப்போது 2 கப் மைதா மாவுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டு போதுங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஹாட் வாட்டரில் போட்டு நொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மாவு வந்து சப்பாத்தி மாவு இதுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொழ கொழன் மாவு பிசைஞ்சிடக்கூடாதுங்க, சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஷவர்மா எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம துருக்கியிலேருந்து தாங்க வந்துச்சு. அதுவும் 18வது-19வது நூற்றாண்டிலேயே வந்துருச்சுங்க. அப்புறம்தான் நம்ம நாடு பாகிஸ்தான், ரஷ்யா, அதே மாதிரி அரேபியா இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்துச்சுங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. நீங்கள் வந்து டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம், இல்லை லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஷவர்மா அப்படிங்கிறது எவர்மே அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தாங்க க்ரியேட் ஆச்சு. இப்போ மாவு பிசைஞ்சு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வைங்க. இப்போ 1 கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசால் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள்ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் கம்மியாக போடுங்க, நிறையா ஆட் பண்ண வேண்டாம், கசப்புத்தன்மை வரும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கியிருக்க புதினாவையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் வந்து நம்ம வீட்லேயே செய்யறதாங்க. பன்னீர் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். பன்னீர் நல்லா இதோட கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் ஊறினா கூட போதுங்க. நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பன்னீரை. இப்போது 1 கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றக்கூடாது, பட்டர் தான் போடணும். இதில் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தோசைக்கல்ல கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். கிரில் பேன் இருந்துச்சுன்னா கிரில் பேன் கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க பன்னீரை. ஷவர்மா வந்து சிக்கன், மட்டன், லாம்பு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம செய்கிறோம். நம்ம வந்து லாக்டவுன் டைமுங்கிறதுனால நான்வெஜ் செய்யாமல் வெஜ்ல செய்கிறோம். இதில் பன்னீரும் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதனால நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி செய்யறனா கூட வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். பன்னீர் வந்து 1 நைஃப் வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க.
ரேண்டமாக கட் பண்ணி விடுங்க, ஷேப்பாக இருக்கணுங்கிற இதில். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து வாயில் கடிப்படும். ஸோ ரேண்டமாக கட் பண்ணி விடுங்க. பன்னீர் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து 2 hours வந்து பக்கமாக ஊறிடுச்சு, டெவலப் ஆகிருக்கணும் மாவு. இப்போது மாவு எடுத்து நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப தின்னாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ஒரு மிடில் இதில் தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷவர்மா அப்படிங்கிறது துருக்கி, எகிப்து, அமெரிக்காலலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. இது வந்து ஒரு அரேபியன் டிஷ் தாங்க. ஷவர்மா அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறது தாங்க. நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டிசைரில் ஃபுல்லாக அந்த சிக்கனை போட்டு கிரில் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வீட்லேயே செய்கிறனால, இப்போ லாக்டவுன் டைமுங்கிறனால வெஜ் ஷவர்மா வந்து செய்கிறோம் அவ்வளோதாங்க. ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால தான் அது பேர் ஷவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நல்லா மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம மாவை தோசைக்கல்ல போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க, சுட்டெடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மற்ற வெஜிடபிள்ஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 tablespoons வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மைனஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சாதான். மைனஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கேரட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூலியன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அப்போ தான் ரோல் பண்ண முடியும் நீட்டாக. இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நோ சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கொடமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணி மேலே வந்து இன்னும் 1 tablespoon மயனைஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இனி அவ்வளோதாங்க, நம்ம இதை ரோல் பண்ணால் போதும். இப்போ மயனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயனைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கணுங்கிறதே இல்லை, வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். வெஜ் அதாவது எக் போட்ட மயனைஸ் இருக்குது, எக் போடாத மயனைஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இதை நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஷவர்மா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.